ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமய நூலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பூ வீடியோ தாங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எங்கள் வீட்டில் பூத்த அடுக்குமல்லி பூ தாங்க பூ நல்லா கட்ட தெரிஞ்சவங்களுக்கு தாங்க இந்த குட்டியாக இருக்கிற காம்பு வந்து கட்ட முடியும் அடுக்கு அடுக்குமல்லிப்பூ கட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் கட்டிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பூவு இன்றைக்கி நான் போகிற மூணு மெத்தடுமே கையில் வந்து நார்மல் கட்டு கட்டுறதே வந்து கோர்த்த மாதிரி உருண்டாயே எப்படி கட்டுறதுன்னு தாங்க சொல்ல போகிறேன் அதுக்கு மூணு மெத்தட் இருக்குது கண்டிப்பாக அதில் எதாவது ஒரு மெத்தடாவது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து எப்படி கட்டலாம் அப்படின்னா ந முடிச்செல்லாம் நார்மல் முடிச்சுதாங்க இப்போ இந்த ரெண்டு விரலை சுற்றி கட்ட விரல வந்து உள்ளே விட்டு நுழைச்சி முடிச்சு போடணுங்க இல்லைனா இந்த மாதிரி ரெண்டு சுற்றி சுற்றி முடிச்சு போட்டுக்கலாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க நான் எப்போவுமே ரெண்டு வரலை நூலை சுற்றி ஒத்த சுற்றி சுற்றி கட்டு வரலை நுழைச்சி முடிச்சு போடுவேங்க அதே மாதிரியே ரெண்டு முடிச்சு போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு பூக்கு எப்போவுமே ரெண்டு முடிச்சு போட்டுருங்க இல்லைன்னா உருகி விழுந்துடும் இந்த மாதிரி அடுக்கு பூவை நல்லா நெருக்கமாக வைக்கணுங்க அந்த காம்பு வந்து பூ மேலே படுற மாதிரி நல்லா நெருக்கமாக வைக்கணும் இப்போ ரெண்டாவது பூ வைக்கும்போது அப்படி அப்படி உருட்டி கொண்டுட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் லைட்டாக இந்த மாதிரி கிராஸாக வைங்க இந்த மாதிரி கிராஸாக வச்சு அதுக்கப்புறம் முடிச்சு போட்டுக்கலாங்க இந்த மாதிரி கிராஸாக வைக்கும்போது உங்களுக்கு அந்த பூ மட்டும் தனியாக தெரியறதுனால அந்த மேல் பக்கமாக சுற்றி முடிச்சு போடுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பூ வந்து மேலே பட்டு உதிராமல் இருக்குங்க நீங்கள் இதே ஸ்ட்ரைட்டாக கட்டும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதிர்ந்து போகும் நிறையா அந்த நூல் வந்து உருட்டுறீங்க இல்லையா அந்த உருட்டுறதை மட்டும் நீங்கள் கிராஸாக வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க கீழே ஒரு சுற்றி சுற்றிட்டு லைட்டாக இப்படி கட்ட வரல வந்து உருட்டி கிராஸாக இப்படி வச்சு முடிச்சு போட்டால் போதுங்க இதே மாதிரியே ஃபுல்லாக கட்டினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பட்டையாக பூ வராமல் நல்லா கோர்த்த மாதிரி அழகாக வரும் இப்போ நான் இதே மாதிரியே உங்களுக்கு ஃபுல்லாக கட்டிகிட்டு காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு ஊசி நூல் வச்சு கோர்த்தா எந்தளவுக்கு வந்து உருண்டையாக வருமோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்குங்க எந்த பூவாக இருந்தாலுமே இதே மாதிரி இல்லை கட்டினீங்க அப்படின்னா நல்லா கோர்த்த மாதிரி தாங்க வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மெத்தட் உங்களுக்கு வந்து உருட்டுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து மெத்தட் இருக்குங்க உருட்ட தெரியாதீங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் முடிச்சு எல்லாமே சேம் ஒரே மாதிரியே தாங்க நூல் வந்து அதே மாதிரி எப்பவுமே தண்ணியில் நினைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா பூ அருந்து போகாமல் இருக்கும் முதல் பூ வந்து எப்போ பொருள் நல்ல நெருக்கமாக வச்சுட்டு ரெண்டு முடித்து போட்டுக்கலாங்க அடுத்த பூ வந்து வைக்கும்போது திருப்பிட்டு வைக்கணும் நான் இப்போ ரெண்டாவது பூ வந்து கட்டி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் இப்போ செகண்ட் பூ வந்து அதே மாதிரி வச்சு கிராஸ் வைக்கிறோம் இப்போ கிராஸ் வச்சு கட்டினா பக்கத்தில் இருக்கிற பூ தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே எவ்வளோ உருண்டையாக அழகாக வந்திருக்குன்னு இதவே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கிராஸாகவும் வச்சுட்டு பூவை திருப்பி திருப்பி கட்டினீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப அழகாக வருங்க இல்லை உங்களுக்கு கிராஸாக வைக்க வரல அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வச்சு கூட கட்டிக்கலாங்க ஆனால் ஒவ்வொரு பூ கட்டி முடிச்சதுக்கப்புறமாவும் பூவை அப்படியே வந்து திருப்பிக்கணும் இப்படி திருப்பி திருப்பி கட்டும்போது பூ நல்லா வந்து கோர்த்த மாதிரி நல்லா உருண்டையாக வருங்க பட்டையாக வந்து கட்டின மாதிரி தெரியாது ஜடையெல்லாம் சுற்றி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி கோர்த்த மாதிரி முக்கியமாக இந்த மாதிரி அடுக்கு மல்லிகை பூவில் வந்து இந்த மாதிரி கட்டினீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக நல்லா முட்டு முட்டாக நெருக்கமாக தெரியுங்க ஒவ்வொரு பூ கட்டினதுக்கப்புறமா அதை அப்படியே தலைகளாக திருப்பிக்கணும் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாக கட்டிட்டு காமிக்கிறேன் இப்போ லாஸ்ட்டு பூக்கு அதே மாதிரியே ரெண்டு முடிச்சு போட்டுக்கணும் முந்தின பூ கட்டினதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசமே இருக்காதுங்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அது வந்து திருப்பாமல் கட்டணும் இது திருப்பி கட்டிருக்கோம் கொஞ்சம் வந்து அந்த முந்தை வந்து கொஞ்சம் பெருசாக தெரியுங்க அவ்வளோதான் இப்போ அடுத்த தேர்ட் முத்தர் வந்து எப்படி கட்டலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு திருப்பியும் கட்டுறது கஷ்டமாக இருக்குது இல்லை வந்து கிராஸாக பூ வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக கட்டுறதே கட்டலாங்க கொஞ்சம் லூஸ் ஃபிட்டு கூட கட்டலாம் ஒரு சிலருக்கு வந்து அந்த உருட்டை தெரியாது விரல் வச்சு அப்படி உருட்டை தெரியாதவங்க நார்மலாக எப்போ பூ கட்டுற மாதிரி ரெண்டு பக்கம் பூ வச்சு இந்த கீழே சுற்றி சுற்றி மேலே முடித்து போட்டுக்குங்க அடுத்த பூ வைக்கும் போது நீங்கள் உருட்டவே தேவையில்லைங்க பக்கத்தில் வச்சா போதும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் வச்சு கீழே சுற்றிட்டு முடித்து போட்டுக்குங்க உங்களுக்கு பார்த்தா நல்லாவே அந்த கேப் தெரியும் ரெண்டு பூக்கு நடுவில் கேப் இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு கேப் இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆனால் இந்த பூ வந்து மொட்டு பூவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நூல் தெரியும் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து பாதி விரிஞ்ச மாதிரி ஸ்டேஜில் இருக்குது இல்லையா அந்த மாதிரி பூ இதில் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு விரிஞ்சதுக்கப்புறம் சுத்தமாகவே அந்த நூல் தெரியாது நீங்கள் பக்கம் பக்கமாக மட்டும் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி வச்சு கட்டிக்கிங்க கொஞ்சம் இடையில கேப் இருந்தாலும் பரவாயில்ல உருட்ட தேவையில்லை உருட்டாமல் பக்கமாக வச்சு இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்தால் கூட பரவாயில்லைங்க கட்டிக்கலாம் இப்போ இதே மாதிரியே ஃபுல்லாக கட்டியிருக்கு உங்களுக்கு இப்போ நார்மலாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பூ வந்து நெருக்கமாக தெரியும் கொஞ்சம் உத்து பார்க்கும்போது அந்த நூல் தெரியுங்க இது இன்னுமே வந்து நமக்கு நல்லா நெருக்கமாக வேணும் அப்படின்னா இது என்ன பண்ணலான்னா லைட்டாக இந்த மாதிரி வந்து திருப்பி விடுங்க இப்போ நார்மலாக பார்த்தா கூட லைட்டாக நூல் தெரியுதுன்னா திருப்பி விட்டுக்குங்க மெயினாக இந்த மாதிரி வந்து நீங்கள் லூஸாக கட்டுறீங்க அப்படின்னா ஒயிட் கலர் நூல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நூல் வந்து தனியாக தெரியாது இதே க்ரீன் கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நூல் தெரியுங்க இந்த மாதிரி கட்டி முடிச்சதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி திருக்கி விட்ட மாதிரி திருப்பி விட்டுரணும் அப்போ உங்களுக்கு பூ வந்து நல்லா உருண்டையாகவும் வரும் அந்த நூல் இருக்கிற கேப் எல்லாத்துலேயுமே அந்த பூ வந்து வறுத்துனால உங்களுக்கு அந்த நூலே தெரியாதுங்க இப்போ இந்த ரெண்டு பூ கட்டின மாதிரியே நல்லா நெருக்கமாக தான் இந்த பூ வந்துருக்கு பார்த்தீங்களா லைட்டாக விரிஞ்ச பூவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூ கட்ட தெரியாதீங்களுக்கோ இல்லை இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன மெத்தட் யூஸ் பண்ணி நல்லா நெருக்கமாக கட்டணும் அப்படின்னாலோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ